ஐநாவில் புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி தமிழில் பேசியதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இதற்கு முன்பும் பலமுறை தமிழில் பேசி பிரதமர் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு 7 நாள்கள் சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி ஹூஸ்டன் நகரில் 50,000 அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் நடைபெற்ற ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது எல்லாம் சௌக்கியம் என தமிழில் கூறி மக்களிடையே உரையாற்றினார் மோடி. எல்லாம் சௌக்கியம். 5 பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடலை மேற்கோள் காட்டி பேசினார். 3,000 ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றனார் இதுகுறித்து பேசியதாக கூறி ஐநாவில் தமிழை ஒலிக்க வைத்தார் மோடி. கணியன் பூங்குன்றனார் உன்னோனே விஸ்வ கீ பிராச்சீன்தம் பாஷா தமிழ் மே கஹா தா யாதும் ஊரே யாவரும் கேடீர் யானி ஹம் சபி ஸ்தானோ கே லியே அப்னே பன் கா பாவ் ரக்தே ஹேன் ஆர் சபி லோக் ஹமாரே அப்னே ஹேன் ஆர் யே 3,000 சால் பஹலே கி பாத் கர் ரஹா ஹூம். அமெரிக்க சுற்றுப்பயணத்தின் போது மட்டுமின்றி இந்த ஆண்டு செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி ஆற்றிய உரையிலும் தமிழில் பேசினார் மோடி. தண்ணீரின் முக்கியத்துவத்தை பதிவு செய்வதற்காக உலக பொதுமறையாம் திருக்குறள் எழுதிய வள்ளுவனின் வாக்கை துணைக்கு அழைத்து நீரின்றி அமையாது உலகு என்ற வாசகத்தை அவர் மேற்கோள் காட்டியது தமிழாய்ந்த அறிஞர்களையும் தமிழ் சமூகத்தையும் பெருமைப்பட வைத்தது. एक महत्वपूर्ण बात कही थी सैकड़ों साल पहले, तब तो शायद किसी ने पानी के संकट को सोचा भी नहीं होगा, पानी के महत्व को भी नहीं सोचा होगा. और तब संत थिरुवल्लुवर जी ने कहा था, निरेंद्रु निरेंद्रु अमियाधु निरेंद्रु अमियाधु उलगह निरेंद्रु अमियाधु उलगह. यानी जब पानी समाप्त हो जाता है तो प्रकृति का कार्य थम जाता है, रुक जाता है, एक प्रकार से विनाश प्रारंभ हो जाता है. சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் மகாகவி பாரதியாரின் கவிதையை படித்து தன் கருத்தை வெளிப்படுத்தினார். Over 100 years ago, the inspirational poet Subramanya Bharati gave voice to our freedom movement and its expansive goals in the following lines in Tamil. I quote, Mandaram karpom vinay tandaram karpom vane alappom kadal meene alappom chandir mandalattu iyal kandu telivom sandhi teru pirukkum sathiram karpom. பிரதமரை போன்றே அவரது அமைச்சரவையில் உள்ளவர்களும் தமிழை பல இடங்களில் பெருமைப்பட வைத்துள்ளனர். நிதியமைச்சரான தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் புறநானூற்றில் பிசிராந்தையார் பாடிய யானை புக்க புலம் போல என்னும் பாடலை மேற்கோள் காட்டி வரி விதிப்பு கடுமையாக இருக்கக்கூடாது என்று பட்ஜெட் உரையை வாசித்தார். காய் நெல் அறுத்து கவளம் கொளினே அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி வருவது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.